கும்பகோணம் அருகே செம்பியவரம்பில் எனும் கிராமத்தில் பிறந்தவர் இளையராஜா ஐந்து அண்ணன்கள் ஐந்து அக்காக்கள் என மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்த கடைசி மகன் கடந்த வாரம் அக்கா மகளின் திருமணத்துக்காக கும்பகோணத்துக்கு போனவர் சில நாட்களுக்கு முன்னர் சென்னை திரும்பியிருக்கிறார் புகைப்படமா ஓவியமா என எல்லாருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் தத்ரூப ஓவியங்களின் அரசன் இளையராஜா ஆனந்த விகடனில் இரண்டாயிரத்து பத்து முதல் வெளிவரத் தொடங்கிய இவரது ஓவியங்கள் உலகம் முழுக்க புகழ்பெற்றன பல்வேறு விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றிருக்கும் ஓவியர் இளையராஜா நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் கொரோனா தொற்று ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக மரணமடைந்துள்ளார் ஊரில் குளத்தில் குளித்ததால் சளி பிடித்திருக்கிறது என நண்பர்களிடம் சொன்னவர் அவராகவே மருந்து கடையில் மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டிருக்கிறார் பின்னர் அவர் குடும்பத்தில் பலருக்கும் கொரோனா தொற்று பரவ ஆரம்பிக்க சில நாட்களுக்கு முன்னர் மூச்சடைப்பின் காரணமாக எழும்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்கே அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தொற்று நுரையீரல் முழுக்க பரவிய நிலையில் மருத்துவமனைக்கு வந்ததால் நேற்று நள்ளிரவு மாரடைப்பு ஏற்பட மரணமடைந்தார் இவருக்கு வயது நாற்பத்தி மூன்று ஓவியர் இளையராஜாவின் திராவிட பெண்கள் ஓவிய பெரும் புகழ் பெற்றவை அடிப்படையில் சமைக்கும் பெண் வாசலில் உட்கார்ந்து பூக்கட்டும் பெண் ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்க்கும் பெண் என கிராமத்து பெண்களை மிக தத்ரூபமாக வரைவதில் தேர்ந்தவை இளையராஜா கொரோனாவால் இன்னொரு தலை சிறந்த கலைஞரை பறிகொடுத்திருக்கிறோம் சிறு அலட்சியம் கூட பேராபத்தில் கொண்டு போய்விடும் என்பதை உணர்வோம் ஹாய் யூ உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காமல் தமிழ் காசப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க